ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் ஒன்று திமுத்தேயு இரண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தை நேற்றைய தினம் நாம் தியானிக்க கேட்டோம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கு கேட்டோம் ஆண்டவர் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் அப்படிப்பட்ட விருப்பம் நம்முடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் நாம் வேற்றுமை பாராட்டக்கூடாது என்று சொல்லி வேதம் நமக்கு விளக்குகிற காரியத்தை நாம் புரிந்து கொண்டோம் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினாலும் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுகிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை பல சமயங்களே நம்ம நினைக்கிறோம் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி எல்லா மனிதரும் ரச்சிக்கப்படுவார்கள் இந்தியா நூறு சதவீத கிறிஸ்துவ நாடாக போகிறது உலகம் முழுவதும் கிறிஸ்துவ நாடாக போகிறது என்றெல்லாம் நாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள் நூறு சதவிகித கிறிஸ்துவ நாடாக எந்த நாடும் ஆகப்போவதில்லை இன்று கிறிஸ்தவ நாடு என்று சொல்லிக் கொள்ளுகிற நாடுகளே உண்மையாக ஆவிக்குரிய ரீதியிலே தேவ வார்த்தையின் அடிப்படையிலே ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற நாடுகளாக இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு கேள்விக்குறிதான் ஆகவே நூறு சதவிகிதம் இந்த நாடு ஆகும் அந்த நாடு ஆகும் என்றெல்லாம் நாம் யோசிக்காமல் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் என்கிற ரீதியிலே சொல்லப்படவில்லை ஒவ்வொரு காலத்திலும் நம்ம பார்க்கிறோம் ரட்சிக்கப்படுகிறவர்களும் உண்டு ரச்சிக்கப்படாதவர்களும் உண்டு ரச்சிக்கப்படுகிறவர்களை அணுதினமும் ஆண்டவர் சபைகளிலே சேர்த்து வருகிறார் அதிகமான எழுப்புதலை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார் இதெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனாலும் ரட்சிக்கப்படாத மக்களும் எல்லா காலங்களிலும் இருக்கிறார்கள் இது எதை குறிக்கிறது தேவ சித்தம் நான் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக இருந்தாலும் என்னுடைய சுய சித்தத்தின்படி நான் தேவ சித்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆதாமும் ஏவாலும் கனியை புசிக்கக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் ஆதாம் ஏவாளுடைய சுய சித்தத்தின்படி ஆண்டவர் அதை விட்டு விடுகிறார் காயின் ஆபேலை கொல்லக்கூடாது என்பது தேவனுடைய சித்தமாக இருந்தாலும் காயினுடைய சுய சித்தத்தின்படி ஆண்டவரத்தை விட்டு விடுகிறார் சில சமயங்களில் நாம் தேவனை மனப்பூர்வமாக தேவனுடைய வார்த்தையை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஒரு மெஷினை போல ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை ஒரு சிப்பு மாறி நம்ம மேல ஏற்றி விட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை சுய நாம் தேவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனப்பூர்வமா ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் ஏற்கிறார் ஆகவே தேவ சித்தம் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதாக இருந்தாலும் என் சுய சித்தத்திலே நான் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் ரட்சிப்பு உண்டாகிறது அப்படிப்பட்ட ஒப்பு கொடுத்தல் இல்லாத பொழுது அநேக ரட்சிக்கப்படுவதில்லை ஆகவே இந்த நாளில் சுய சித்தத்தை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க ரச்சிக்கப்பட்டீங்க இன்னும் வருகிற நாட்கள்ல வருகிற காலங்கள்ல எல்லா விஷயங்களுக்கும் என் சித்தத்தை தேவ சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேனா என்று சொல்லி நான் பார்க்க வேண்டும் என் சுயசித்தில தேவனுடைய சித்தத்தை நான் உள்வாங்குகிறேனா என்று பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருந்தால் மாத்திரம்தான் அது ரட்சிப்பை பூரணப்படுத்துவதாக இருக்கும் ரட்சிப்பை நிறைவேற்றுவதாக இருக்கும் அப்படிப்பட்ட தேவ சித்தத்தை உள்வாங்குகிறவர்களாக நீங்களும் நான் இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்